நண்பர்களே, இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன், பெண்கள் நம் கண்கள், பெண்கள் பாதுகாப்பு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் இவ்வளோ நாள் காணொலி? சனிக்கிழமை இந்த ஷார்ட்ஸ் சின்ன பசங்க லீவு அப்படிங்கிற இதனால் அவங்க கையில் ஃபோனை கொடுத்துட்டு டே வீடியோ எடுக்கடான்னு சொன்னதுக்கு என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா, ரோட்லேயே ஒருத்தன் போட்டான், பின்னாடி கேமராவில் கேமரா உடையில கேமராவுக்கு பின்னாடி இருக்க அந்த கிளாஸ் உடஞ்சிருச்சு நண்பர்களே. அதை நம்ம வீடியோ ஆன் பண்ணாலே பேக் கேமராவில் அது வேலையாக தெரிஞ்சுது. ஒரு சனிக்கிழமை விழுந்தது, ஞாயிற்றுக்கிழமை பொடின்னு ஒரு பாட்டு படிக்கும்போது கூட வேற ஒரு பையன் செல்ல தான் அந்த வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை பிரான்ச் எல்லாம் லீவுங்கிறதுனால திங்கள் செவ்வாய் இன்னைக்கு புதன் இன்னைக்கு தான் நண்பர்களை சுற்றி 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 அந்த பேக் கேமராவோட அந்த கிளாஸை மாற்றிருக்கேன். அந்தளவுக்கு மண்டை பிரஷர். நம்மளுக்கு காணொலி அப்லோட் பண்ணிட்டாலே கை காலில் நடுக்கம் கொடுத்துருது. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சரக்கடிக்காதவங்களுக்கு சரக்கடிக்கான கை கால் நடுங்குங்க மாதிரி எனக்கு உங்ககிட்ட இந்த மொபைலை பார்த்து ஜிபி முத்தையா சொல்லுவார்களா, டிக்டாக் பயன்பண்ணதுக்கு மனசையே சங்கடமாக இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி உங்ககிட்ட புலம்புலனா நம்மளுக்கு ஒரு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்க மாதிரி இருக்குது. இப்போ நான் அடுத்து வெளியிட போகிற இந்த காணொலிகள்லாம் சனியிலிருந்து, அதாவது 10th மார்க் ரிசல்ட் வெளியானதுலாம் அப்போவே இருந்து பேக் கேமரா யூஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட் கேமராட்ட நம்ம சந்திக்கிறவங்க ஒருத்தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணொலி எடுத்து அதை 10th ரிசல்ட் வந்த அன்னைக்கு அதுக்கடுத்து என்னென்ன இன்னைக்கு வரைக்கும் மொபைல் ரிப்பேர் பார்க்குற வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போனேன் யார் யாரெல்லாம் சந்திச்சேன் அப்படிங்கிறத ஒரு காணொலியை எடுத்திருந்தேன். அவங்களெல்லாம் பாருங்கள். அந்த நல்லுள்ளங்கள் கொண்ட நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவரையும் பாருங்கள். நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th கிளாஸ் பரிட்சை தேர்வு, அதாவது மதிப்பெண்ணுக்கு எதிர்பார்த்து நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி காத்துக்கிட்டு இருக்கையில் இந்த வட்டு ஒன்று நண்பர்களே, எங்கள் அப்பா அம்மா கிட்ட ஒரு வட்டு இருக்காமல் அந்த வட்டு ரெண்டு பேர் எத்தனை மார்க் எடுக்க போகிறானு தெரில, வெறித்தனமாக இருக்குது. அடி வயிறு அவனுக்கு எல்லா பிள்ளைகளும் 10th வகுப்பில் பாஸ் ஆகணும் ஐயா அண்டவா. ஆமாம் நண்பர்களே, நம்ம அண்ணனை நம்ம சப்ஸ்கிரைபர் தான், ஆஸ்பத்திரிக்கு வந்திருந்தோம் அண்ணனை பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் பேர் விக்னேஷ் அண்ணன். நண்பர்களே ரொம்ப நன்றி. மிக நீ மகள் எப்படி திரும்புங்க, ஃப்ளாஷ் நல்லாயிருக்கும். நண்பர்களே, அண்ணன் என்ன சேனல் வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வைதேகி பில்டர்ஸ். நண்பர்களே, உங்கள் வீட்டுக்கு அதாவது உங்களுக்கு கட்டிட வேலைகள் எதெல்லாம் தேவைப்படுதுனாலும் மறக்காமல் அண்ணன் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் நம்பர் சொல்லுவாங்க 7397646760. நண்பர்களே, உங்களுக்கு சிறந்த முறையில் குறைந்த விலையில் நிறைந்த தரத்துடன் கட்டிட வேலை செய்ததுக்கு நம்ம வைதேகி பில்டர்ஸ் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். அண்ணன் கட்டின வீடுகள் எல்லாம் அப்படியே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக அண்ணன் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு சிறந்த முறையில், அதாவது அண்ணனுக்கு கூட அழகாபுரி சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா நண்பர்களும் மறக்காமல் நம்ம ராஜேஷ் அண்ணன் விக்னேஷ் அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க. சரிண்ணா அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம உதவி பண்ண மாதிரி உதவி பண்ணுவோம். நண்பர்களே, எங்கள் சேகரண இடையில டீ குடிச்சு விட்டுருவோம். நண்பர்களே, யார் நம்ம முருகனே, குமார நண்பர்களே எனக்கு முன்னாடி முடி வெட்டுவாங்களா, அது நம்ம முருகனே. நம்ம கோவில் கூட குரூப் பண்ணி அடிச்சோம்லா அந்த அண்ணன் அண்ணனைக்கு செல்லு கடைக்கு வந்துருந்தேன் பேக் கேமரா மாற்றுறதுக்கு, சே வா டீ சாப்பிடுவோம்லாம் சாப்பிட்டு போ அப்படின்ட்டாங்க அண்ணனோட நல்ல மனசுக்கு. டீ நம்மளுக்கு நண்பர்களுடைய மாதார நண்பர்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். குண்டராஜன் நண்பர்களே, யார் கிடைக்கிற மாதிரி கேட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணன் ராஜேஷ் ப்ரோ இருக்காவில் BSW கேமிங். கொடியனூரில் பாட்டு பிடிக்கும்போது, சிவச்சந்திரையா கச்சேரியில் பாட்டு பிடிக்கும்போது அண்ணன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அண்ணன் கடைக்காக ஒரு வேலைக்கு வந்திருந்தோம். அண்ணன் எனக்காக 3-4-5 கடைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, 2-3 காணொலி வராததுக்கு காரணம் பேக் கேமராவில் உள்ள அந்த டெம்பர் மேலே உள்ள டெம்பர் கிராக் ஆகிடுச்சு. நண்பர்களே, 4-5-6 கடைக்கு நானும் சுற்றி சுற்றி வரேன். அண்ணன் தான் நம்மளை கூப்பிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருங்க போய் மேலே ஒரு அங்கேருந்து வந்திருக்கேன் நம்ம அவடையான ஒரு வரைக்கும் வந்திருக்கேன் என் பசந்தரத்துலேருந்து. அண்ணன் ஒருத்தங்கிட்ட கேட்டிருக்காங்க, அதனால தான் பேக் கேமராவிட்ட நம்ம இப்போ காணொலி எடுக்காமல் இருக்கோம். முக்கியமாக ஆவடையானூர் இருக்க அண்ணன் கடைக்கு வந்துருங்க. இந்த அரியபுரம் இந்த அரியபுரம் சுற்றி பார்க்க வட்டாரத்தில் இருக்க பொடியனூர் பசங்க எல்லாருமே நம்ம அண்ணன் கிடைவாங்க. சிறப்பான முறையில் எல்லாருக்கும் ஃபோன் சர்வீஸ் செஞ்சு வந்துருவாங்க. உள்ள எல்லா எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க. நான் என்னடா தானே சும்மா நார்மலாக வச்சு யூஸ் பண்ணிட்டுருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் பெரிய பிராஞ்சு மாதிரி எல்லா வேலையும் தெரியலண்ணே, எல்லா வேலையும் தெரியும். ராஜேஷன் நம்ம கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு சொல்லுங்கள். 7397-0044-66-66 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மொபைலுக்கு என்ன பிரச்சனைனாலும் அண்ணன் சர்வீஸ் அடித்து பக்காவாக தந்துடுவாங்க. நண்பர்களே, அண்ணன் BSW கேமிங் சேனல் வச்சுருக்காங்க. அண்ணன் சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணனுக்கு நேரம் இல்லாததுனால கேம் விளையாடாமல் இருக்காங்க. இது வந்து கடையோட முன்போகு. நான் அவடையானூர் வந்திருக்கேன் நண்பர்களே.
அவடைய எலும்பு முறிவு மருத்துவமனைக்கு அப்போ தெரியாத அண்ணங்க தான் அங்கே வச்சுருக்காங்க. சரி நண்பர்களாக மறக்காமல் வந்துருங்க அண்ணன் கடைக்கு. நிறைய உணவு இருக்கு, பனி வந்துருக்கு அவ்வளவு. நண்பர்களே நம்ம அண்ணனுக்கு தேங்காது என்ன பவர் சத்திரத்தை நக்காசி நண்பர்களே ஐவர் ராஜா பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் பிடிச்சிட்டேன்.